வணக்கம். இன்று கரும்குருவியோடு கவிதை சொல்ல கிளிகள் கதை சொல்லும் ஒரு மாமரத்தின் அருகே செல்வோம். மாமரத்தின் கிளைகளுக்குள் ஆயிரம் கிளிகள் ஆனந்தமாய் கூடியிருந்தன. எங்கெங்கும் கீச் கீச் என்றும் பேரிரைச்சல். ஒரு கிளி மட்டும் தன்னந்தனியே, வாடிய கிளி ஏக்கப் பார்வையில். ஏனிந்த வாட்டம் என்று வட்டம் கட்டியது ஆசை செல்லக்கிளி. எண்ணியது ஒன்றும் நடப்பதில்லை, எனக்கோ வருத்தம் தீர்வதற்கு இல்லை என்றது வாடிய கிளி. இன்றைக்கு மாம்பழம் ஒன்றே ஒன்று வேண்டுமென்று தேடினேன், கிட்டவே இல்லை. கண்ணனுக்கு என்மேல் கோபமோ? கேட்டது வாடிய கிளி. உனக்கேற்ற பழம் ஒன்று, தித்திக்கும் பழம் ஒன்று, நினைக்க ஒட்டாத பழம் என்று கண்ணன் வைத்திருப்பான் உனக்காக என்றது செல்லக்கிளி. எப்போது வருவானோ என் கண்ணன், மாம்பழம்தான் கைக்கு கிட்டுமோ என்று ஏங்கியது வாடிய கிளி. ஏக்கம் வைப்பாய் கண்ணே கண்ணன் மீது, மாம்பழம் துறப்பாய். ஏக்கம் வைப்பாய் கண்ணே கண்ணன் மீது, அவன் வரும்போது வேண்டியதெல்லாம் கை கட்டி நிற்கும். செல்லம் கொஞ்சியது செல்லக்கிளி. எவ்வாறு அழைப்பேன் கண்ணனை, மந்திரம் சொல் கண்ணே, ஓதி அவனை அழைப்பேன் என்றது வாடிய கிளி. செல்லக்கிளி சிரித்தது. வாடிய முகம்தான் கண்ணனுக்கு பிடிக்குமோ? அன்பு நிறைந்த மனம்தான் வாடுமோ? முகம் மலர அம்மா என்று அன்புடன் அழைப்பது போல் கண்ணா என்றுவன் அன்பை தருவாய், அவன் தன்னை தருவான் உன் முன்னே. கிளிகளோடு சேர்ந்து கண்ணா என்று அழைப்பது அன்புடன் பொன்மலர்.